மத்திய அமைச்சர் ஜல்சக்தி துறை அமைச்சருக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றோம். எங்களுடைய தேசிய தலைவருக்கும் கடிதம் எழுதியிருக்கின்றோம். குறிப்பாக சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு மிக தெளிவாக தமிழகத்தில் காவிரி நீரை கொடுக்கணும், அளவீடு குறைவாக இருந்தாலும் கூட கொடுக்க வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு கர்நாடகா அதையும் தரமா, நம்மளுடைய எதிர்பார்ப்பு நம்ம கேட்ட 25 கியூசெக் கேட்கணும்னு நம்ம கொடுக்குறோம்னு கேட்டோம், அதுக்கும் கொடுக்கல. 5000 கியூசெக் இம்மிடியட்டாக கொடுங்கன்னு தீர்ப்பு வந்த பிறகு அதையும் கொடுக்கல. அண்ணே, இந்த பச்சை கிழங்குகளை தொந்தரவு பண்ணாமல் பின்னாடி யாராச்சும் இருந்தால் ஃபோட்டோ செல்ஃபி எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்கண்ணே, அவங்களுக்கு தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கண்ணே. அண்ணே, பத்திரிகை நண்பர்களை தொந்தரவு பண்ணாதீங்க, கொஞ்சம் கேப் கொடுங்கண்ணே. அவங்களும் 3 மணி நேரமாக உட்காந்துருக்காங்க, ஆனால் லைவாக போயிட்டு இருப்பாங்க. அதனால் நிச்சயமாக கர்நாடக அரசு காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுத்தே ஆக வேண்டும். காரணம், நாம் எதோ சும்மா கேட்கலீங்க, அந்த வாட்டர் ஷேரிங்கே ஒரு ட்ராட் இயர், மழை கர்நாடகாவில் வராமல் இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும் எல்லாத்தையும் கணிச்சு தான் காவிரி மேலாண்மை ஆணையம் 2 மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள், வாட்டர் ரிசோர்ஸஸ் செக்ரட்டரி எல்லாத்தையும் வச்சு தான் சொன்னாங்க. அதில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் டிகே சிவகுமார் அவர்கள் ஜல்சக்தித்துறை அமைச்சரை ஒரு மரபாக, ஜனநாயகத்தின் மரபுப்படி ஒரு துணை முதலமைச்சர் ஒரு மத்திய அமைச்சரை பார்க்குறார். அவர் என்னதான் கொடுத்தாலும் கூட மத்திய அரசுக்கும் தெரியும், காவிரி மேலாண்மை ஆணையம் என்பது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அதனால தான் 2018 இந்த பிரச்சனைகள்லாம் வரும் என்பதற்காகத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2018 அதை உருவாக்குறாங்க. அதனால் நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, தண்ணீர் கர்நாடகா கொடுத்தே ஆக வேண்டும். அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பும் நமக்கு சாதகமாக தான் வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பிரச்சனையெல்லாம் பண்ணி தண்ணி வாங்கினா அது பிரச்சனை தான். ஏன்னா அங்கேயும் தமிழர்கள் பெங்களூரில் இருக்கிறாங்க, நம்முடைய பார்டர் டிஸ்ட்ரிக்டில் கன்னடம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணாமல் 2 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் சுமூகமாக பேசி தீர்த்திருக்க வேண்டிய முடிவு. மேகதாத்தில் அணை கட்டுவேன், தண்ணி ஒரு டிராப்பு கொடுக்க மாட்டேன்னு கர்நாடகா காங்கிரஸ் தேவையில்லாமல் பிரச்சனை உருவாக்கி அதை நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கிட்டத்தட்ட 1 மாத காலம் மௌனமாக இருந்து அதை இங்கேயே பேசி தீர்த்திருக்கு. இப்போ நிலைமை கைமீறி மத்திய அரசு வரை போயிருக்கு. அதனால் நிச்சயமாக தமிழகத்திற்கு சாதகமான ஒரு முடிவு வரும் என்பதில் எல்லளவு கூட எனக்கு சந்தேகம் இல்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கும் சந்தேகம். ஹாப்பியாக எந்த பெண்கள் அவர் பார்த்தாருன்னு தெரிலண்ணா. நான் பார்த்த பெண்கள்லாம் ரொம்ப சேடாக இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் சொன்னால் நான் பார்த்த பெண்கள்லாம் ரொம்ப சேடாக இருக்கு. 2,25,000 ரேஷன் கார்டு தமிழகத்தில் இருக்கு, குடும்பத் தலைவர். இன்னைக்கு 70 லட்சத்தில் ஆரம்பித்து 1,06,00,000 நிறுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 60% பெண்களுக்கு உரிமை தொகை இல்லை, 60% பெண்களுக்கு இல்லை. அப்படி இருக்கும்பொழுது எப்படி ஹாப்பியாக இருப்பாங்க? என்ன ஆர்டரில் எப்படி போட்டீங்க? கடந்த 3 நாட்களாக குழப்பமும் கூச்சலும் தான் இருக்குது. அதுவும் ஆட்சிக்கு வந்தவுடனே கொடுக்குற நீங்கள் 29,000 29 மாதத்துக்கு பாக்கி இருக்கு. அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களோ எந்த கனவு உலகத்திலே வாழுகின்றார்கள் என்று எனக்கு தெரியாது. தமிழகத்தை பொறுத்தவரை மக்களை வஞ்சிக்கின்ற போக்கை, குறிப்பாக பெண்களை, திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கடைபிடித்து கொண்டு வருகிறது என்பதை இந்த மகளிர் உரிமை தொகை மற்றும் ஒரு முறை நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கும். நான் யாருக்கு சொல்ல, டிவிஎஸ்சி என் கண்ட்ரோல்லையா இருக்கு? டிவிஎஸ்சி நானா சீஃப் மினிஸ்டர், நானா ஏடிஜி, இன்டர்னா, யாருக்கு நான் சொல்ல? அதாவது எனக்கு கூட்டணி வேண்டாம், அது என்ன போக்கு? எனக்கு கூட்டணி வேண்டாம், அது என்ன போக்கு? எனக்கு கூட்டணி வேண்டாம் யாரும் சொல்ல முடியாது. தனி மரம் எப்பவும் தோப்பாகாது, அரவணைச்சு தான் போகணும். எல்லோருக்கும் எல்லோரும் தேவை. ஒரு தனி மரத்தை வச்சுட்டு நான் தனியாக இருப்பேனா? புயல் வரும்பொழுது முதல்ல அந்த தனி மரம் தான் காணாமல் போகும். ஆனால் நான் சொல்வது எல்லோருக்குமே அரசியல் பிரச்சனை இருக்குது. ஃப்ரீயானீங்கன்னா டிஎம்கே அட்டாக் பண்ணும், நாங்கள் ஃப்ரீயானா இன்னொருத்த அட்டாக் பண்ணுவோம். ஸோ ஒரு ஜனநாயகத்தில் அனைவரும் அனைவரையும் ஒருங்கிணைத்து அனுசரித்து தான் போகணும். அதனால் யாரும் வந்து எனக்கு வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட பலசாலிகள் நிறைய பார்க்குறேன். நாங்கள் நிர்பந்திக்கல, சொன்னதுக்கு பதில் கூட்டணி வேண்டாம், எங்கள் தயவில் தான் ஜெயிக்கணும். இதென்ன பேச்சு, இதென்ன பேச்சு? என் பாரதிய ஜனதா கட்சி தொண்டை வேலை செய்யலையா? அவன் போய் கீழே போய் நிற்கலையா? அவன் போய் மலையில் போய் நிற்கலையா? அவன் வீடு வீடாக போலியா? தன்மானத்தோடு இருக்கணும், அது முக்கியம். வெற்றி தோல்வி ரெண்டாவது, தன்மானத்தோடு இல்லைன்னா அந்த வெற்றியை கிடைச்ச என்ன பிரயோஜனங்கள்? தன்மானத்தோடு அரசியல் பண்ணணும்,
அப்போ தான் நம்ம இலக்கு சரியாக இருக்கும். எதுக்கு அரசியல் வந்தோமோ அதுவும் சரியாக இருக்கும். நம்மளுடைய பிரின்சிபலை விட்டு கொடுக்க முடியாதுன்னா இதான் பாரதிய ஜனதா கட்சி. எல்லோரையும் அரவணைச்சு தான் போகிறோம். யாரை சிறுமைப்படுத்தியிருக்கின்றோம், பேச்சு யார் ஆரம்பித்தது, தரைகுறைவாக யார் ஆரம்பித்தார், செல்லூர் ராஜாண்ண என்ன பேசினார், சி வி சண்முகன் என்ன பேசினார், நானும் பிஜேபியில் ரெண்டு பேர் இருக்காங்க இந்த மாதிரி அடிச்சு ஆடுங்கன்னா என்னாகும், இதை விட மோசமாக பேசுகிறவங்கிட்ட இருக்காங்க. எனக்கு சொல்ல தெரியும், ஃபோன் பண்ணி நான் அப்படியே படாத மாதிரி இருந்துக்கிறேன், நீ அடிச்சாருனா அவங்க பேசுவாங்க, தவறு பேசினா நேராக பேசணும், வார்த்தைகளில் சரியாக இருக்கும். தனி மனிதனை அசிங்கப்படுத்தக்கூடாது, கேவலைப்படுத்தக்கூடாது, சிறுமைப்படுத்தக்கூடாது, எனக்கும் செய்ய தெரியும். இதே அரசியல் பற்றைய தமிழ்நாட்டை நானும் 2.5 வருஷமாக சுற்றிலடிச்சிட்ருக்கேன். எங்கிட்டயும் அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கன்னே அடித்து பேசுனா பேசுவாங்க, நான் செய்ய மாட்டேன், நேருக்கு நேராக பேசுவேன், பிரச்சனையாக ஃபோன் எடுத்து பேசுவேன். சும்மா மேடை இருக்குது, மைக் இருக்குன்னு நைட்டு 8 மணிக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. எனக்கு அது தெரியாதுண்ணா, ஏன்னா இன்னும் எலெக்ஷனுக்கான தேதி அறிவிக்கலை, பாராளுமன்ற கூட்டத்தொடர் இன்னும் நமக்கு தெரியாது, செப்டம்பர் 18 22 வரை என்ன வருதுன்னு நமக்கு தெரியாது, எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். சூழல் மாறுது, தன்மை மாறுது, காலம் மாறுது, அதனால் எந்த நேரத்தில் பேசணுமோ அந்த நேரத்தில் தலைவர்கள் எல்லோரும் பேசுவாங்க. கூட்டணியில் என்னென்ன பிரச்சனை, நல்லா தானே இருக்கும், நான் எடப்பாடி நல்லா தானே இருக்கும், ஃபோனில் பேசிக்கிறோம், நல்லா தானே இருக்கும். இடையில சில பேர் அட்டென்ஷன் சீக்கிங்காக இருந்தால் நான் என்ன பண்ணுறேன்.